بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله الله كافة للناس بشيرا ونذيرا ودائيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளில் அழகானது வல்லோன் ரஹ்மானின் வார்த்தைகள் என்றும் வழிகாட்டல்களில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல்கள் என்றும் காரியங்களில் மிக கெட்டது மார்க்கத்தில் மார்க்கத்தின் பெயரால் உண்டாக்கக்கூடிய பிதாத்துகள் என்றும் பிதாத்துகள் அத்தனையும் வழிகேடுகள் என்றும் அந்த வழிகேடுகள் நம் அனைவரையும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொருவரினுடைய ஆரம்பத்திலும் ஞாபகமூட்டுவார்கள். அந்த ஞாபகமூட்டுதலை இன்றைய இந்த உரையினுடைய ஆரம்பமாக உங்களுக்கு சொல்லிக் கொண்டவனாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெற்றோருடைய கடமைகள் என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்புக்குள் நுழைவதற்கு முன்னால் அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வசனத்தை உங்களுடைய பார்வைக்கு முன்வைத்துவிட்டு இந்த தலைப்புக்கு நுழையலாம் என்று ஆசைப்படுகிறேன். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனுடைய சூரா தஹ்ரீமினுடைய ஆறாம் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, இறை விசுவாசிகளை என்று அழைத்து, கூ அம்புசக்கும் வாஹிலீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் வகூது ஹன்னாசு வல் ஹிஜாரா, நரகத்தினுடைய எரிகொல்லிகள் விறகு கட்டுகள் மனிதர்களும் கற்களும் தான். அலைஹா மலாயிக்கத்துன் கிலாலுன் ஷிதாதுன், அங்குள்ள மலக்குமார்கள் கடினமானவர்கள், கடும் கோபம் கொள்ளக்கூடியவர்கள். லா யஸூன் அல்லாஹ மா அமரஹும், அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டார்கள். வயஃபாலூன மா யுமரூன்,
அல்லாஹ் ஏவியதை அப்படியே நடைமுறைப்படுத்தக்கூடிய மலக்குமார்கள் இருக்கிறார்கள். எனவே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். நம்மை மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்தையும் நரகத்தை விட்டு பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. எனவே ஒரு மனிதன், நான் பள்ளியிலே வந்து அமர்ந்திருக்கிறேன், நான் பள்ளியோடு தொடர்பட்டிருக்கிறேன், நான் நல்ல விஷயத்துக்காக வேண்டி அள்ளி வழங்குகிறேன், தான தர்மங்களை செய்கிறேன், இபாதத்துகளிலே போட்டி போட்டு கொண்டு வேலை செய்கிறேன், என்னுடைய மகன் எப்படியும் போகட்டும், என்னுடைய மகள் எப்படியும் போகட்டும் என்று ஒரு முஸ்லிமால் இருக்க முடியாது. அல்லாஹ் ஈமான் கொண்ட மக்களை என்று அழைத்து, இறை விசுவாசிகளை என்று அழைத்து, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனத்தை உங்களுடைய இந்த உரையினுடைய ஆரம்பமாக உங்களுக்கு ஞாபகமூட்டியவனாக. அன்பார்ந்த சகோதரர்களே, பெற்றோருடைய கடமைகள் என்ன என்ற தலைப்பை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பெற்றோரும் தங்களுக்கு என்று ஒரு சில கடமைகளை வரையறுத்து வைத்திருப்பதை பார்க்கிறோம். ஒரு வாப்பா நினைக்கிறார், எனக்கு 5 பிள்ளைகள் இருக்கிறது, எனவே அந்த 5 பிள்ளைகளையும் நான் பாதுகாக்க வேண்டும், அந்த பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும், அந்த பிள்ளைகளுக்காக தினம் தினம் நான் மிக வேகமாக சுழலுகிற காற்றை விட வேகமாக சென்று அந்த பிள்ளைகளுக்கு உழைத்து அந்த பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும், அந்த பிள்ளைக்கு ஆடை கொடுக்க வேண்டும், அந்த பிள்ளையை பாதுகாக்க வேண்டும் என்று ஒவ்வொரு பெற்றோரும் இன்றைக்கு வேலை செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இந்த உணவு கொடுப்பது அல்லது தன்னுடைய பிள்ளையை பாதுகாப்பது என்பது நம்முடைய கடமை மாத்திரமல்ல, மாற்றமாக இதை மிருகங்கள் செய்கின்றன, விலங்குகள் செய்கின்றன, பறவைகள் செய்கின்றன. ஒரு காகத்தை பார்க்கிறோம், தன்னுடைய காக குஞ்சை அந்த காகம் பாதுகாக்கிற விதத்தை பாருங்கள், அந்த காக குஞ்சுக்கு இறை தேடி காகம் அலைவதை பாருங்கள். ஒரு நாய் தன்னுடைய குட்டியை ஈன்றதன் பின்னால் அந்த குட்டிக்கு உணவு தேடுவதை அல்லது அந்த குட்டியை பாதுகாக்கிற விதத்தை பாருங்கள். எனவே பாதுகாப்பதென்பது அல்லது உணவு கொடுப்பது என்பது இது மறுமனே நாங்கள் மாத்திரம் செய்கிற கடமை கிடையாது, நம்முடைய இந்த ஆறறிவு படைத்த நாம் செய்வது இதான் கடமை என்றால் ஐயறிவு படைத்த மிருகங்களும் இதை செய்கின்றன. எனவே மிருகத்துக்கு அப்பால் ஆறாவது அறிவு என்கிற பகுத்தறிவை வழங்கப்பட்டிருக்கிற மனித சமுதாயம், நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் விளங்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, சில பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய கடமைகள் என்று நினைத்து பிள்ளைகள் விரும்பியதெல்லாம் வாங்கி கொடுப்பார்கள். பிள்ளைகள் அழகான ஆடை வாங்கி கேட்டால் அதை வாங்கி கொடுப்பார்கள், பிள்ளைகள் அழகான ஒரு கணனியை வாங்கி கேட்டால் வாங்கி கொடுப்பார்கள், பிள்ளைகள் ஒரு கையடக்க தொலைபேசியை வாங்கி கேட்டால் வாங்கி கொடுப்பார்கள். இதுதான் நம்முடைய கடமை என்று நினைக்கிறார்கள். இன்னும் சில பெற்றோர் பிள்ளை பிறந்து விட்டால் அந்த பிள்ளைக்கு அழகான பேர் வைப்பது, அந்த பிள்ளைக்குள்ள ஏனைய அந்த கடமைகளை எல்லாம் செய்வது, இது இஸ்லாத்தினுடைய கடமையாக இருக்கிறது. ஒரு பிள்ளை ஒரு பெற்றோர் பெற்றெடுத்து விட்டால் அந்த பிள்ளைக்கு அழகான முறையிலே இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையிலே அந்த பிள்ளைக்கு பேர் வைப்பது, அக்கீகா கொடுப்பது, அதுபோல அந்த பிள்ளையினுடைய முடியை வலிப்பது, இது போல இஸ்லாம் கடமையாக்கிய கடமைகளை செய்யக்கூடிய பெற்றோர்கள் இன்றைக்கு நிறைய இருக்கிறோம். இதையும் தாண்டி நம்முடைய கடமைகள் சில இருக்கிறது, அந்த கடமைகளை பற்றித்தான் இந்த உரையிலே உங்களுக்கு ஞாபகப்படுத்த போகிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உண்மையில் ஒரு பெற்றோர் தம்முடைய பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான கடமை என்ன தெரியுமா? அந்த பிள்ளைக்கு பேர் வைத்ததற்கு பிறகு அந்த பிள்ளையை ஒரு உண்மையான மகனாக நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எனவே நாம் செய்கிற மிகப்பெரிய கடமை என்னவென்று சொன்னால், நம்முடைய பிள்ளைக்கு நல்ல கல்வியை கொடுப்பது ஒரு வாப்பாவினுடைய பெற்றோருடைய கடமையாக இருக்கிறது. நல்ல பண்பாட்டை அந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. நல்ல ஒழுக்கத்தை அந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுப்பது பெற்றோருடைய கடமையாக இருக்கிறது. இந்த மூன்றும் காலத்தினுடைய தேவையாக இருக்கிறது. நான் முன்னால் சொன்ன விஷயங்கள் எல்லோருமே செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. நான் பின்னால் சொன்ன இந்த மூன்று செய்திகளும் காலத்தினுடைய தேவையாக இருக்கிறது. என்னவென்று கேட்டால், உண்மையில் கல்வியை பொறுத்த வரைக்கும் இந்த தலைப்பை மக்களிடத்திலே சொன்னால் என்ன யோசிக்கிறார் தெரியுமா? என்னுடைய மகனுக்கு நான் செலவழிக்காத செலவா? ஒரு மாணவனை, ஒரு பிள்ளையை பாலர் பாடசாலையில் சேர்த்து தொடக்கம் பல்கலைக்கழகம் அந்த பிள்ளை செல்கிற வரைக்கும் ஒரு தந்தை தாராளமாக செலவழிக்கிறாள். ஒரு தந்தை எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அந்த பிள்ளையை சம்பாதித்து அந்த பிள்ளையை நல்ல ஒரு நிலைமையை கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு இன்றைய கல்விக்காக செலவழிப்பதை பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே எல்லோருமே செலவழிக்கிறோம் தானே,
யார் செலவழிப்பதில்லை என்று யோசிக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, எல்லோருமே செலவழிக்கிறோம் கல்விக்காக. ஆனால் அந்த கல்வியால் என்ன பிரயோசனம் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லோருமே அள்ளி வழங்குகிறோம். ஒரு பக்கத்திலே ஆங்கில செமினார் என்றும், இன்னொரு பக்கத்திலே சிங்கள பாடத்துக்கென்றும், இன்னொரு பக்கத்திலே கம்ப்யூட்டர் பாடத்துக்கென்றும் இப்படி எல்லாவற்றுக்கும் அள்ளி இறக்குகிறோம். இது ஒரு வகையில் சரியாக இருந்தால் கூட, நாங்கள் நம்முடைய பிள்ளை கொடுக்கிற அறிவு உண்மையில் இஸ்லாம் சொல்லக்கூடிய அறிவாக இருக்கிறதா, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் விரும்புகிற அறிவாக இருக்கிறதா? உண்மையில் நான் உலக கல்வி மார்க்க கல்வி என்று பிரித்து பேசவில்லை. நபிகளார் சொன்னதை போல, சலுல்லாஹ இல்மன் நாஃபியன், அல்லாஹ்விடத்திலே பிரயோசனமான அறிவை கேளுங்கள். வத்அவது பில்லாஹி மின் இல்மில் லா யன்ஃபா, பிரயோசனம் இல்லாத அறிவை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், ஒவ்வொரு பெற்றோரும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அள்ளி வழங்குகிறார்கள் கல்விக்காக. ஆனால் அந்த பிள்ளை படித்துவிட்டு வருகிறது. இந்த நாட்டில் மாத்திரமல்ல, சர்வதேச மட்டத்திலே உள்ள பெரிய பெரிய பல்கலைக்கழகங்களில் எல்லாம் அந்த பிள்ளை படிக்கிறார். அது வரைக்கும் தன்னுடைய தந்தை பணத்தை அள்ளி இறைக்கிறார். அந்த தந்தை மரணித்திருக்கிறார். அந்த பிள்ளை சர்வதேச பல்கலைக்கழகம் வரைக்கும் சென்று படித்துவிட்டு வந்திருக்கிறது. அந்த பிள்ளைக்கு தந்தையினுடைய ஜனாசாவை குளிப்பாட்டுவதற்கு தெரியாது. அந்த பிள்ளைக்கு தந்தைக்கு ஜனாசா தொழுகை நடத்துவதற்கு முடியாது. அந்த பிள்ளைக்கு தந்தையினுடைய ஜனாசாவை இறங்கி கபருக்குள் அடக்கம் பண்ணுகிற அந்த பணி அந்த பிள்ளைக்கு தெரியாமல் இருக்கிறது. வெறுமனே அந்த பிள்ளை தன்னுடைய தந்தைக்கு எந்த விதமான ஒரு சேவையும் செய்ய முடியாமல், தான் அணிந்த அந்த ஆடைகளோடு அந்த டவுசர் கலட்டப்படாமல், போட்டிருந்த ஷூகள் கலட்டப்படாமல், கட்டியிருந்த கோட்டும் டையும் அப்படியே இருக்கிறது. அந்த பிள்ளை தன்னுடைய தந்தை அடக்கம் செய்யப்படுகிறார். வெறுமனே வெளியிலே கை கட்டி பார்க்கிற ஒரு பிள்ளையாக, தந்தையுடைய ஜனாசாவில் ஒரு பார்வையாளராக நிற்கிற நிலைமையை பார்க்கிறோமா இல்லையா? பார்க்கிறோமாக இருந்தால் நாம் எப்படிப்பட்ட அறிவை பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும்? இன்றைக்கு பார்க்கிறோம், எந்த ஒரு கல்வி மட்டத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், ஒவ்வொரு பிரிவுக்கும் என்று தனித்தனியான சீருடைகள், தனித்தனியான பேக்குகள், தனித்தனியான பாடத்திட்டங்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிக்கிற குர்ஆன் மதரசாக்களை போய் பாருங்கள். குர்ஆன் மதரசாவுக்கு ஒரு பாடத்திட்டம் போட்டால் அதை சரியாக நாங்கள் பின்பற்றுவதில்லை. குர்ஆன் மதரசாவுக்கு ஒரு சீருடை அறிமுகப்படுத்தினால் பெற்றோர்கள் யோசிக்கிறார்கள் எப்படி வாங்கி கொடுப்பது. குர்ஆன் மதரசாவுக்கு அந்த பிள்ளை கொண்டு செல்கிற பேக்கை பாருங்கள், கிழிந்த சொப்பின் பேக்கிலே அழுக்கான ஆடைகளோடு, அதே போல தூசுபடிந்த முகங்களோடு அந்த பிள்ளை குர்ஆனை படிப்பதற்கு செல்கிறது. எனவே அந்த பிள்ளையினுடைய மனசுல அந்த பிள்ளை யோசிக்கிறது, நம்முடைய வாப்பாவும் உம்மாவும் பாடசாலை கல்வி கொடுக்கிற முக்கியத்துவம், ஆங்கில பாடத்தை கொடுக்கிற முக்கியத்துவம், இது நம்முடைய இந்த திருமறை குர்ஆனுக்கு கொடுக்கப்படுவதில்லை. இது மார்க்கத்தை நம்முடைய பிள்ளை புரிய வேண்டும் என்பதற்காக வேண்டி கொடுக்கப்படுவதில்லை. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இதா மாத்தல் இன்சான் ஒரு மனிதன் மௌத்தாகி விட்டால் அவனுடைய எல்லா செயல்பாடுகளும் அவனை விட்டு துண்டிக்கப்படுகிறது. மூன்றே மூன்று தான் அவனோடு வருகிறது. முதலாவது சொன்னார்கள், சதகத்துன் ஜாரியா, நிலையான தர்மம் என்றார்கள். நிலையான தர்மம் உலகத்தில் ஒரு மனிதன் செய்திருந்தால் அவனுடைய மௌத்துக்கு பிறகு அது வரும். இரண்டாவது, இல்முன் யுந்தபௌபிகி, பிரயோசனம் தருகிற அறிவு, நல்ல கல்வியை கற்று அதை படிப்பித்திருந்தால் அது நம்முடைய கபருக்கு நன்மையை தேடித்தரும். மூன்றாவது, வலதுன் சாலிஹுன் எதுஉலஹு, சாலிஹான துவா செய்யக்கூடிய ஒரு குழந்தை என்றார்கள் நபிகளார். நம்முடைய மௌத்துக்கு பிறகு நம்முடைய பிள்ளை நமக்கு ஒரு துவா செய்வதற்கு கூட நாம் நம்முடைய பிள்ளைக்கு படித்துக் கொடுக்கவில்லை என்று சொன்னால், நாம் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் நம்முடைய பிள்ளைக்கு செலவழித்தாலும் அது எந்த விதமான பயனையும் மீட்டு தராது நமக்கு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனை புரட்டுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாக்களை புரட்டி பாருங்கள். ஒரு சமூகத்தை இஸ்லாம் ஜாஹிலிய சமூகம் என்று வர்ணிக்கிறது. அந்த சமூகத்துடைய பேர் மடமை சமுதாயம். ஏன் தெரியுமா? அல்லாஹ் அந்த சமூகத்தை மடமை சமூகம் என்று சொன்னான். அந்த சமூகத்திலே படிக்க தெரியாத அல்லது எழுத தெரியாத மக்கள் மாத்திரம் இருக்கவில்லை. அந்த சமூகம் குர்ஆனோடு கவிதையில் போட்டி போடக்கூடிய அளவுக்கு கவிஞர்கள் இருந்தார்கள். குர்ஆனோடு போட்டி போட முடியாது, ஆனாலும் குர்ஆனோடு போட்டி போடக்கூடிய அளவுக்கு இம்ராவுல் கைஸ் போன்ற பெரிய பெரிய கவிஞர்கள் இருந்த அந்த காலத்தை இஸ்லாம் ஐயாமுல் ஜாஹிலியா,
மடமை சமுதாயம் இருந்த காலம் என்று வர்ணிக்கிறது. ஏன் தெரியுமா? வஹியுடைய அறிவு அந்த சமுதாயத்தில் இல்லை, வஹியுடைய தெளிவு அந்த சமுதாயத்திலே இல்லை, திருமறை குர்ஆனை பற்றிய போதனைகள் அந்த சமுதாயத்தில் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதரை கண்ணால் பார்த்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவத்தை அந்த சமூகத்திலே காண முடியாமல் இருந்தது. எனவே அந்த சமூகத்தினுடைய பெயர் ஜாஹிலிய சமூகம். இன்றைக்கு அறிவு வளர்ந்திருக்கிறது, செவ்வாய் கிரகத்திலே வீடு கட்டி வாழ முடியுமா என்று மனிதன் யோசிக்கிறான். ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்கம் சரியாக புரியப்படவில்லை என்றால், இந்த வகையுடைய அறிவு வீடுகளுடைய கதவுகளை தட்டவில்லை என்றால், நம்முடைய சமுதாயத்துக்கு பேர் நவீன ஜாஹிலிய சமுதாயம், நவீன ஜாஹிலியத். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அறிவை சரியான முறையிலே மார்க்கத்தோடு சேர்த்து அந்த பிள்ளைக்கு ஊட்டுகிற பொழுது, அந்த பிள்ளை சயின்ஸ் ஃபேக்கல்ட்டியில் இருக்கட்டும், அந்த பிள்ளை கொமர்ஸ் ஃபேக்கல்ட்டியில் இருக்கட்டும், அந்த பிள்ளை இந்த உலகத்தோடு சம்பந்தப்பட்ட எத்தனை துறை சார்ந்த பிள்ளையாக மாறினாலும், அந்த பிள்ளைக்கு தெரியும் என்னுடைய வாப்பாவுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை என்ன, என்னுடைய உம்மாவுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை என்ன, என்னுடைய சமூகத்துக்கு நான் செய்ய வேண்டிய கடமை என்ன. இன்றைக்கு பார்க்கிறோமா இல்லையா, பிள்ளை கொழும்பிலே படிக்கிறாள், எனவே வீட்டுக்கு வந்தால் உம்மாவுக்கு வீட்டு வேலை செய்து கொடுக்க அந்த பிள்ளையால் முடியாமல் இருக்கிறது. அந்த பிள்ளையை கொழும்பிலே சென்று படிப்பதற்கு நாங்கள் உதவி செய்கிறோம், அந்த பிள்ளைக்கு தன்னுடைய தாய்க்கு உதவி செய்ய வேண்டும் என்பது படித்துக் கொடுக்கப்படவில்லை. தன்னுடைய மகன் வெளிநாட்டிலே படிக்கிறார், ஆனால் வீட்டுக்கு லீவுக்கு வந்தால் வாப்பாவுக்கு என்ன சேவை செய்ய வேண்டும், வாப்பாவுக்கு நான் செய்கிற மரியாதை என்ன என்பது அந்த பிள்ளைக்கு தெரியாமல் இருக்கிறது என்றால், வெறுமனே நாங்கள் சடவாத கல்வியை ஊட்டிருக்கிறோம், ஆனால் இஸ்லாத்தோடு சேர்த்து மார்க்கத்தை படிப்பிக்கவில்லை அந்த பிள்ளைக்கு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு வாப்பா தன்னுடைய பிள்ளைக்கு செய்கிற உபதேசம் என்ன என்பதை அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனுடைய சூரா லுக்மானிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு ஒரு உபதேசம் செய்தார்கள். அந்த உபதேசத்தினுடைய சுருக்கத்தை நீங்கள் அனைவருமே இந்த உரையிலே மிக அவதானமாக கேட்க வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த உபதேசத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் எப்போதாவது செய்திருக்கிறோமா என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அல்லாஹு தஆலா சூரா லுக்மானுடைய 12 வசனத்திலிருந்து 19 வசனம் வரைக்கும் தர்ஜுமாவை புரட்டி படித்து பாருங்கள். அல்லாஹ் ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு செய்கின்ற உபதேசத்தை, ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு செய்கின்ற கடமையை, ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு எதை படிப்பித்துக் கொடுக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா நம்முடைய சமுதாயத்துக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் சொல்கிறான், வலக்கத் ஆதைனா லுக்மானல் ஹிக்மத, லுக்மானுக்கு நாங்கள் அறிவு ஞானத்தை கொடுத்தோம். அனிஸ்குருலில்லா, அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள நன்றி செலுத்துவதற்காக வேண்டி லுக்மானுக்கு நாங்கள் அறிவு ஞானத்தை கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, வைத கால லுக்மானு லிபனிஹி வஹுவ யஇலுஹு, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் பண்ணினார்கள். அந்த உபதேசத்திலே முதலாவது சொன்ன அம்சம் என்ன தெரியுமா? யா புனையே, என் அருமை மகனே என்று அழைத்து சொன்னார்கள், என் அருமை மகனே, லா துஷ்ரிக் பில்லா, அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடாதே என்று முதலாவது படைத்த ரப்பை தன்னுடைய மகனுக்கு அறிமுகப்படுத்திய தந்தையினுடைய வரலாற்றை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பதிவு செய்கிறான். ஒரு வாப்பா தன்னுடைய மகனுக்கு செய்கிற மிகப்பெரிய கடமை என்ன தெரியுமா? ரப்பை அறிமுகப்படுத்த வேண்டும். படைத்த ரப்பு படைப்பாளன், அவனுக்கு நிகராக இணையாக துணையாக அவருடைய அதிகாரத்தில் வேறு யாரும் இல்லை என்கிற ருபூபியத்தை, அல்லாஹ்வுடைய அந்த ஏகத்துவத்தை ஒரு வாப்பா தன்னுடைய மகனுக்கு அடிப்படையாக கொடுத்து விட்டால், அந்த பிள்ளைக்கு தெரியும் நான் என் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, என்னுடைய வாப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, என்னுடைய உம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, என்னுடைய சமூகத்துக்கு நான் செய்ய வேண்டிய கடமை என்ன என்பது அந்த பிள்ளைக்கு தெரிகிறது. எனவேதான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்த மிகப்பெரிய உபதேசம், யா புனைய லா துஷ்ரிக் பில்லா, அல்லாஹ்வுக்கு நீ இணைத்து விடக் கூடாது என்று சொல்லிவிட்டு, இன்ன சிறுக லதுல்முன் அலீம், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது மிகப்பெரிய பாவம், மிகப்பெரிய அநியாயம் என்று லுக்மான் தன்னுடைய மகனுக்கு முதலாவது ரப்பை அறிமுகப்படுத்தினார்கள், படைப்பாளனுடைய செய்தியை படிப்பித்தார்கள். இரண்டாவது லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசம் என்ன தெரியுமா? யா புனைய, என் அருமை மகனே, அக்மிஸ்ஸலாத், தொழுகை நிலைநாட்ட வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எல்லோருமே நம்முடைய பிள்ளைகளை சின்ன பிள்ளையிலிருந்து 4-5 வயசிலிருந்து
கையை பிடித்து பள்ளி கலைத்து சென்ற ஞாபகம் இருக்கிறது. 20 வயசாகிவிட்டால் மகனுக்கு, நம்முடைய மகன் பள்ளிக்கு போகாமல் இருக்கிறான் ஹசரத், என்ன செய்யலாம்? நம்முடைய மகள் துளமாட்டிருக்கிறாள், என்ன செய்யலாம்? நம்முடைய மகள் பாங்கோனஸ் கேட்கிற பொழுது டிவிக்கு முன்னால் அமர்ந்திருக்கிறான், ஏன் என்று தெரியாமல் இருக்கிறது. சொன்னால் அறப்பிடிக்கிறான் என்று சொல்கிற பெற்றோர்களை பார்க்கிறோமா இல்லையா? லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு ரப்பை அறிமுகப்படுத்தி விட்டு ரெண்டாவது உபதேசம் என்ன தெரியுமா? யா புனைய அக்மிஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டி விடு. இதுதான் ஒரு முஸ்லிமுக்கும் காபிருக்கும் இடையிலான வித்தியாசம். இதை ஒரு மனிதன் சரிவர புரிவானாக இருந்தால், ஒரு மகன் சரிவர தெரிவானாக இருந்தால், அந்த தொழுகை அவனுடைய மானக்கேடான அருவறுக்கத்தக்க காரியங்களை விட்டு அவனை பாதுகாக்கும். அவன் ஒரு நல்ல மகனாக இருப்பான். அன்பார்ந்த சகோதரர்களே, எப்போதாவது நம்முடைய மகனுடைய தலையை தடவி அந்த மகனுக்கு, என்னுடைய மகனே நான் உனக்கு வாப்பா என்று இருந்தால், நீ என்னுடைய உண்மையான மகனாக இருந்தால் தொழுகையை விட்டுவிடாதே. அதுதான் ஒரு முஸ்லிமுடைய அடையாளம். அதுதான் நம்ம எல்லாம், அதாவது அல்லாஹு தஆலா மறுமையில் கேட்கிற மிகப்பெரிய முதலாவது வினாவாக இருக்கிறது. அதை நாங்கள் சித்தியடைய தவறிவிடக் கூடாது என்று செய்கிற உபதேசம் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்தார்கள். திரும்ப அடுத்த உபதேசம் என்ன தெரியுமா? வஅமுர் பில் மஅரூஃப், தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசத்தை பாருங்கள். நல்லதை தான் நீ ஏவ வேண்டும். ஒரு வாப்பா தன்னுடைய மகனுக்கு செய்கிற உபதேசம் என்ன தெரியுமா? நன்மையை தான் ஏவ வேண்டும். வன்ஹானில் முன்கர், பாவத்தை விட்டு தடுக்க வேண்டும். பாவம் நீயும் செய்யக்கூடாது. சமூகத்திலே தவறு பாவம் நடந்தால் அந்த பாவத்தை தடுக்க வேண்டும். வஸ்பிர் மா அஸாபக், அப்படி நன்மையை ஏவுகிற பொழுது, பாவத்தை தடுக்கிற பொழுது உனக்கு பல்வேறுபட்ட சோதனைகள் வரும், பல்வேறுபட்ட துன்பங்கள் வரும், பல்வேறுபட்ட நெருக்கடிகள் வரும். அப்படி வருகிற பொழுது அதுல நீ பொறுமையாக இருக்க வேண்டும். இன்னதாலிக்க மின் அஸ்மில் உமூர், இதுதான் காரியத்தில் மிக அழகானது, மிக நல்லது என்று சொல்லிவிட்டு, பிறகு இந்த அறிவை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு தான் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்வில் எப்படி நடக்க வேண்டும் என்று அறிவை சொன்னார்கள். இரண்டாவது, ஒரு மகன் தன்னுடைய சமூகத்தோடு பழகுகிற பொழுது, சமூகத்தோடு எப்படி ஒழுக்கத்தோடும் பண்பாடோடும் பழக வேண்டும் என்பதற்கு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த இரண்டாவது போதனம் என்ன தெரியுமா? யாபுனைய, என் அருமை மகனை என்று ஆரம்பித்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், வலா துஸ்ஸஈர் ஹத்தகலின் நாஸ், மக்களோடு நடக்கிற பொழுது, சமூகத்திலே நடக்கிற பொழுது மக்களை இழிவாக கருதிவிடக் கூடாது. வலா தம்ஷி ஃபில் அர்லி மர்ஹா, பூமியிலே பெருமையோடு நடக்க கூடாது, கர்வத்தோடு நடக்க கூடாது. இன்னல்லாஹ லா யுஹிப்புல்ல முக்தாரின் ஃபகூர், அல்லாஹு தஆலா பெருமை அடிக்கிற கர்வம் கொள்கிற யாரையும் விரும்புவதில்லை என்று சொல்லிவிட்டு எந்த அளவுக்கு தெரியுமா சொன்னார்கள்? ஒரு மகன் எப்படி நடக்க வேண்டும், ஒரு மகன் எப்படி பேச வேண்டும் என்பதை சொன்னார்கள். வக்ஸுது ஃபீ மஸீக வஹ்துல் மின் சௌதிக், என்னுடைய அருமை மகனே, நீ நடக்கிற பொழுது மென்மையாக நடந்து கொள், நடக்கிற பொழுது நடுநிலைமையோடு நடந்து கொள்ள வேண்டும், உன்னுடைய சத்தத்தை தாழ்த்தி கொள்ள வேண்டும். சத்தத்திலே மோசமான சத்தம் கழுதையின் சத்தம் என்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு செய்த அந்த உபதேசத்தை அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, முதலாவது எதை செய்ய வேண்டும், இரண்டாவது மகனுக்கு எதை செய்ய வேண்டும் என்பதற்கு அல்லாஹு தஆலா காட்டுகிற மிகப்பெரிய வழிகாட்டல் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசம் இருக்கிறது. இது ஒவ்வொரு வாப்பாவும் ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய மகனுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய உபதேசமாக இருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் நம்முடைய பிள்ளைக்கு செய்ய வேண்டிய மிகப்பெரிய கடமை இது போன்ற மார்க்கத்தோடு அல்லாஹ்வுக்கு பயப்படுகிற கல்வியை நம்முடைய பிள்ளைக்கு ஊட்டிவிட்டு ஒழுக்கத்தையும் பண்பாட்டையும் அந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் தெரியுமா? இன்றைக்கு நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்தை விட்டு கல்வி என்கிற சொத்து பறிக்கப்பட்டிருக்கிறது. உலகளாவிய முஸ்லிம் உம்மத்துக்கு எதிரான மிகப்பெரிய இன்றைக்குள்ள போராட்டம் என்ன தெரியுமா? கஸ்வுல் ஃபிக்ரி என்பார்கள், சிந்தனை ரீதியான போராட்டம். நம்முடைய அறிவை மடக்கி முஸ்லிம்களிருந்து அறிவை எடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உலகளாவிய முஸ்லிம் உம்மத்துக்கு எதிரான ஒரு சிந்தனை ரீதியான போராட்டம் தொடரப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் கல்வியிலே பின்தங்கி கொண்டு வருகிறோம். ஒரு வாப்பா சொல்கிறார், தன்னுடைய மகள் அதாவது ஏஎல் உயர்தர பரீட்சையிலே சித்தடைந்திருக்கிறார்,
அந்த தந்தை மார்க்கத்தை சரியாக பின்பற்றக்கூடிய ஒரு தந்தை. அந்த பிள்ளை சயின்ஸ் பாடத்திலே, அந்த பிள்ளை ஏஎல் பரீட்சையிலே, அதாவது மெடிக்கல் ஃபேக்கல்டிக்கு செல்லக்கூடிய ஒரு அளவுக்கு தகுதி பெற்றிருக்கிறது. அந்த தந்தை சொல்கிறார், என்னுடைய மகளை நான் பல்கலைக்கழகத்துக்கு அனுப்ப மாட்டேன். ஏன் தெரியுமா? என்னுடைய மகளை பல்கலைக்கழகம் அனுப்பினால் என்னுடைய மகளுடைய முகத்தை அந்நியவன் பார்த்து விடுவானாம். அதனால் என்னுடைய மகளை நான் பல்கலைக்கழகம் அனுப்பவில்லை. அன்பார்ந்த சகோதரர்களே, நம்முடைய மகளை நாம் பல்கலைக்கழகத்துக்கு அனுப்புவதற்கு முன்னால் நாம் பாலர் பாடசாலையில் சேர்க்கிற பொழுதே அல்லாஹுவை பற்றிய இந்த பயத்தை, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டலை அந்த பிள்ளைக்கு சரியாக கொடுத்திருந்தால் அந்த பிள்ளை பல்கலைக்கழகம் அல்ல, எங்கு சென்றாலும் அல்லாஹுவை பற்றிய அச்சம் அந்த பிள்ளையுடைய உள்ளத்தில் இருக்கும். அந்த பிள்ளைக்கு பெற்றோரை மதிக்கிற அந்த தன்மை அந்த பிள்ளைக்கு இருக்கும். நாங்கள் அந்த சகோதரத்திலே கேட்டோம், உங்களுடைய மகளுடைய முகத்தை அன்னியவன் பார்த்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி உங்களுடைய மகளை பல்கலைக்கழகம் அனுப்பாமல் இருக்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய மகள் நாளை மகப்பேற்றுக்காக வைத்தியசாலைக்கு செல்கிற பொழுது உங்களுடைய முகத்தை, உங்களுடைய மகளுடைய முகத்தை அல்ல, மகளுடைய அவுரத்தை அன்னியவன் பார்க்க போகிறான், என்ன செய்வீர்கள் என்று கேட்டோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாமிய சமுதாயம் கல்வியிலே பின்னடைந்து கொண்டு வருகிறது. எந்த அளவுக்கு தெரியுமா? கல்வி இன்றைக்கு நம்மிடத்திலிருந்து பறிக்கப்பட்டிருக்கிறது. மகன் ஓயல் பரீட்சை எழுதிவிட்டால் கடையிலே கொண்டு போய் சேர்க்கிறோம். மகள் ஓயல் பரீட்சை எழுதிவிட்டால் அந்த பிள்ளைக்கு எங்கேயாவது ஒரு நல்ல மாப்பிள்ளை அமைய வேண்டுமா? அமைந்தால் உடனடியாக திருமணம் முடிக்கிறோம். இது ஒரு கடமைதான். என்றாலும் கூட கல்வி என்கிற மிக முக்கியமான சொத்து, இந்த சொத்தை நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்துக்கு சொந்தமான சொத்து. உண்மையில் இந்த உலகத்துக்கு கல்வியை சொல்லிக் கொடுத்தவர்கள் யார்? இந்த உலகத்துக்கு கல்வியை போதித்தவர்கள் யார்? என் கணிதமா, வைத்தியத்துறையா, விஞ்ஞானமா? 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த உலகத்திலே நம்முடைய பாடத்திட்டங்கள், முஸ்லீம்களுடைய பாடத்திட்டங்கள் தான் ஐரோப்பாவினுடைய பல்கலைக்கழகங்களை மிகைத்திருந்தது. ஆனால் அந்த சமுதாயத்தினுடைய நிலைமை என்ன தெரியுமா? இன்றைக்கு கல்வியிலே பின்தங்கிய ஒரு சமுதாயம். அப்படித்தான், யாராவது படித்தாலும் அவர்களுக்கும் மார்க்கத்துக்கும் சம்பந்தம் இருக்காது. கொள்கை நாஸ்திக கொள்கை, அல்லது அல்லாஹ்வை பற்றிய ரசூலை பற்றிய பயம் இல்லாத கொள்கை. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே இன்றைக்கு முஸ்லிம் உம்மத்தை எடுத்து பாருங்கள், நம்முடைய சமூகத்தில் நடக்கக்கூடிய தவறுகள் எடுத்து பாருங்கள். கல்வி இல்லைன்னு சொன்னா பண்பாடு இருக்காது, ஒழுக்கம் இருக்காது, அந்த பிள்ளை நினைச்சதெல்லாம் செய்யும். இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்தில் உள்ள விஷயங்களை பாருங்க. அண்மை காலமாக நாங்கள் கேள்விப்படுகிறோம், சென்ற ஒரு மாதத்துக்கு முன்னால் கட்டுக்கஸ் தோட்டம் என்ற இடத்துல ஒரு 59 கிலோ ஹெரோயின் பிடிபடுகிறது. அதுல வந்து 5 பேர் கைது செய்யப்படுகிறார்கள். அந்த 5 பேர், இது வந்து இலங்கை நாட்டினுடைய போதைப் பொருள் கடத்தல்ல 2வது இடத்தில் இருக்கிறது. அதுல 5 பேர் கைது செய்யப்படுகிறார்கள். அந்த 5 பேரும் யார் தெரியுமா? 5 பேர் முஸ்லிம். அண்மையில 2 கிழமைக்கு முன்னால் கொழும்பு புரளையில வச்சு 10 கோடி ரூபாய்க்கு சிகரெட்டுகளும் போதைப் பொருட்களும் கைப்பற்றப்படுகிறது. 8 பேர் பிடிபடுறான். அந்த 8 பேரும் யார் தெரியுமா? 8 பேர் முஸ்லிம். அண்மை 1 மாதம் 2 மாதங்களுக்கு முன்னால் இந்த வருடத்துக்குள்ள விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் தங்க கடத்தல், போதை, குடு, கஞ்சா என்று கடத்தப்பட்டு கைது செய்யப்படுகிற மக்களை எடுத்து பாருங்கள், யார் அவர்கள்? எல்லா முஸ்லிம் என்று பேர் போடப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டில் முஸ்லிம் சமுதாயம் எத்தனை வீதம்? வெறும் 8 வீதம். வெறும் 8 வீதமாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனா சிறைச்சாலையில் போய் பார்த்தா முஸ்லிம் சமுதாயம் 18 வீதம் என்று சிறைச்சாலையுடைய ஆணையாளர் சொல்கிறார். என்ன காரணம்? நம்ம வந்து மார்க்கத்தை படிக்கல, கல்வி நம்மகிட்ட இல்ல, அல்லாஹ்வை பற்றி அச்சம் இல்லை. சிறைச்சாலைக்கு போய் பார்த்தால் ஒரு முஸ்லிம் பெண் இருக்கிறாள். அந்த பெண்ணை பேட்டி கண்டால் அந்த பெண் கொடுக்கிற தகவல்கள் அதிர்ச்சி மிக்கதாக இருக்கிறது. என்ன தகவல் தெரியுமா? அந்த பெண் சொல்கிறாள், ஏனம்மா சிறைச்சாலைக்கு வந்தீர்கள் என்று கேட்டால் அந்த பெண் சொல்கிற தகவலை பாருங்கள், நானும் என்னுடைய கணவனும், அதாவது ஹெரோயின், போதை பொருள் கடத்தி கொண்டிருந்தோம். அந்த தொழில் தான் நம்முடைய தொழிலாக இருந்தது. நம்மை காவல்துறை கைது செய்தது. நாங்கள் 14 நாட்கள் உள்ளே இருந்தோம். இருந்து விட்டு வெளியே வந்த பொழுது நாங்கள் அதை விட்டுவிட்டோம். பிறகு எனக்கு தெரியாமல் என்னுடைய கணவர் அந்த தொழிலை தொடர்ந்தார். ஆனால் என்னுடைய கணவர் அந்த தொழிலை தொடர்ந்திருப்பது போலீசாருக்கு தெரிந்தது. அவர்கள் வீட்டுக்கு வந்தார்கள். வந்து அவர்
அவர்களுடைய கணவரை கேட்டார்கள். நான் கணவர் இல்லை என்றேன், வீட்டை சோதனையிட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். நான் வீட்டை சோதனையிட போகிறாயா என்று என்னுடைய ஆடைகளை களைந்து போலீசாருக்கு காட்டினேன். எனவே காவல்துறை அவமதித்த குற்றச்சாட்டில் மீண்டும் சிறைச்சாலையில் வாடக்கூடிய இஸ்லாமிய சகோதரியை பார்க்கிறோமா இல்லையா? அன்பார்ந்த சகோதரிகளே, ஏன் இந்த நிலைமை தெரியுமா? நம்முடைய சமுதாயத்தினுடைய கட்டுக்கோப்பை சிதைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இன்றைக்கு பல்வேறுபட்ட சதிகள், அதுல மிக முக்கியமான சதி என்ன தெரியுமா? பெற்றோர்களுடைய பொறுப்புக்காக சொல்கிறேன், தெரிந்து கொள்ளுங்கள். யகூதிகளிடத்திலே யூத சியோனிச சதி இருக்கிறது. அந்த சதியில மிக முக்கியமான சதி என்ன தெரியுமா? தஹ்தீமு ரிபாத்தில் உசரி, அதாவது குடும்ப கட்டுமானங்களை சீர்குலைத்தல். வாப்பாவுக்கும் மகனுக்கு மத்தியில் பிரச்சனை, உம்மாவுக்கும் மகளுக்கு மத்தியில் பிரச்சனை, வீட்டிலே கணவனுக்கு மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை ஏற்படுத்துவது, இது எப்படி முடியும்? இதற்கான ஒரு மிகப்பெரிய ஊடகம் என்ன தெரியுமா? இதற்கான மிகப்பெரிய ஊடகம் சினிமா. சினிமா வச்சு இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தை மார்க்கத்தை விட்டு தூரமாக்குகிற ஒரு சிந்தனை யூத சியோனிச சதி. ஆனா இன்றைக்கு நம்ம எல்லாரும் அதுல விழுந்திருக்கிறோமா இல்லையா? விழுந்திருக்கிறோம். ஆரம்ப காலங்களில் எல்லா இளைஞர்களிடத்திலும் பொதுவாக சினிமாவினுடைய தோற்றங்கள், சாயல்கள் உடுப்புல இருந்துச்சு, முடிவெட்டுதல் இருந்துச்சு, அதே போல ஸ்டைல இருந்துச்சு. இது எல்லாம் போய் சென்ற மாசம் ஒரு செய்தி வந்துச்சு பேப்பர்ல, பத்திரிகைகள்ல பெரிய எழுத்து எழுதியிருந்தார்கள். என்ன செய்தி? சென்ற மாதம் ஒரு மாதத்துக்கு முன்னால் இந்தியாவில் இருந்து ஒரு திரைப்படம் வெளியாகிறது. அந்த திரைப்படத்தை வந்து முதலாவது வெளியிடுகிற அதே நாள்ல பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கொழும்புல உள்ள மருதானை தியேட்டர்ல மக்கள் வெள்ளம் பொங்கி வழிகிறது. அந்த வெள்ளத்துல நின்றவர்கள் யார் தெரியுமா? நிறைய மக்கள், நம்முடைய முஸ்லிம் சகோதரர்கள். அதுல என்ன கவலைக்கிடமான விஷயம் தெரியுமா? அதுல லைன்ல முதலாவது டிக்கெட்ல படம் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சென்று லைன்ல நின்ற ஒரு முஸ்லிம் வாலிபர், வயசு 26, அந்த இடத்துல நெருக்குதல் பட்டு மௌத்தாகிறார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இலங்கையினுடைய தேசிய பத்திரிகைகள் அந்த செய்தி இடம் பிடித்தது. அவர்கள் சொல்கிறார்கள், படம் பார்க்க, அதாவது புதியதாக வெளியாகிய திரைப்படத்தை பார்ப்பதற்காக சென்ற இளைஞர் வஃபாத் என்று பத்திரிகைகள் செய்தி வருகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு மனிதன் எப்படி மௌத்தாகிறானோ அப்படித்தான் மறுமையில் எழுப்பாட்டப்படுவான். நம்முடைய பிள்ளைகள் விஷயத்தில் விழிப்பாக இருக்கிறோமா? சிந்திக்கிறோமா? இது நம்ம பொறுப்பு இல்லையா? உண்மையில இளைஞர்களுடைய அந்த விஷயங்களை பார்க்கிற பொழுது, பாடசாலை மாணவர்களுடைய விஷய விவகாரங்களை பார்க்கிற பொழுது, சனி ஞாயிறுல என்ன நடக்குது தெரியுமா? எல்லாருடைய வாயும் பாருங்க, சிவப்பாக இருக்கிறது. கேட்டால் சொல்கிறார்கள், பாப்பாவுக்கு சிகரெட் குடிக்க முடியுமா இருந்தால் நான் ஏன் பான்பராக் சாப்பிட முடியாது? எனக்கு பான்பராக் சாப்பிட முடியாதா? வாப்பா வீட்டிலே சிகரெட் குடிக்கிறார், வாப்பா டம் அடிக்கிறார், எனவே நான் வெறுமனே பான்பராக்கை மாத்திரம் தானே சாப்பிடுகிறேன். இது என்ன பெரிய விஷயம்? பாடசாலைக்கு செல்லக்கூடிய மாணவருடைய புகட்டுகளிலே அந்த பான்பராக்கள் இருக்கிறது, இன்னும் உண்டான போதைப் பொருட்கள் இருக்கிறது. சொன்னால் நாங்கள் பெற்றோர்கள், நம்முடைய பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பை கட்டாயமாக நாங்கள் நிறைவேற்றியாக வேண்டும். சென்ற கிழமை சில மாணவர்களுக்கான ஒரு பயிற்சியில் கலந்து கொண்டிருந்தோம். அந்த மாணவர்களுடைய சிலருடைய வாயிலை பார்க்கிற பொழுது ஒரு வகையான குச்சி இருக்கிறது. இது என்னப்பா புதுசாக இருக்கிறது? அந்த குச்சி என்ன என்று கேட்டால், கடைசியாக வந்த என்னமோ ஒரு திரைப்படம், அந்த திரைப்படத்தில் ஹீரோ வைத்திருக்கிற குச்சியை இவர் வாக்கில் வைத்திருக்கிறார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அவர் நடிகர் நடித்து விட்டு பணத்தை வாங்கிவிட்டு சென்று விடுவார். இந்த குச்சி தொண்டையில் குத்தி உன்னுடைய ரூஹு போனால் உன்னுடைய நிலைமை என்னவாகும்? அல்லாஹ் உன்னை பாதுகாக்க வேண்டுமா இல்லையா? இன்றைக்கு நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்தின் நிலைமை மோசமாக இருக்கிறது. கல்வி ஒழுக்கமும் பண்பாடும் இல்லாத ஒரு சமுதாயமாக நம்முடைய சமுதாயம் மாறிக்கொண்டு வருகிறது. பாடசாலை மாணவர்களிடத்திலே ஒழுக்கமும் பண்பாடும் இல்லாமல் போய்விட்டது. ஆரம்ப காலங்களில் இருந்த அந்த ஒழுக்கம் பண்பாடு அவைகள் இன்றைக்கு எடுபட்டிருக்கிறது, வெக்கம் இல்லாமல் போயிருக்கிறது. ஒரு பாடசாலையிலே உண்மையில் காலை கூட்டத்துக்கு ஒரு மௌலவி உரையாற்றுவதற்காக போகிறார். அதாவது காலை கூட்டம் என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும், காலை கூட்டம், காலை நேரம், 7:30 மணிக்கு ஒரு பிள்ளை தன்னுடைய மூளையிலே வாங்குகிற அத்துணை விஷயங்களையும் அப்படியே கிரகிக்கிற நேரம். அந்த நேரத்திலே ஒரு மௌலவி ஒரு காலை கூட்ட உரைக்காக செல்கிறார். முஸ்லிம் பாடசாலை, முஸ்லிம் ஆசிரியர்கள் எல்லோருமே முஸ்லிம் மாணவர்கள். அந்த மௌலவி உரையாற்றி விட்டு வருகிற பொழுது ஒரு மாணவனிடத்திலே ஒரு மாணவன் கேட்கிறான், இன்றைக்கு மௌலவி என்ன உரையாற்றினார், எதை பற்றி பேசினார்,
மௌலவிக்கு முன்னால் உரையாடல் நடக்கிறது. அந்த பெண் பிள்ளை சொல்கிறது, இன்றைக்கு மௌலவி நானும் நீயும் விரும்புவதை பற்றி தான் பேசினார் என்று மௌலவிக்கு முன்னால் ரெண்டு பேரும் பேசிக் கொள்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, வெக்கம் இல்லாமல் போய்விட்டது. ஏன் தெரியுமா? வீடுகளுக்குள் நாங்கள் அனைவருமே ஒன்றாக இருந்து, உம்மா, வாப்பா, நானா, ராத்தா, எல்லாரும் ஒன்றா இருந்து நாடகம் பார்த்தோம் அல்லவா. அதனுடைய விளைவை பாருங்கள். என்ன அதனுடைய விளைவு? பாரதூரமாக இருக்கிறது. ஒரு மாதத்துக்கு முன்னால் ஃபேஸ்புக்கை கலக்குகிறது ஒரு வீடியோ. என்ன வீடியோ தெரியுமா? இந்தியாவிலே ஒரு சினிமாவில் நடிக்கிற ஒரு நடிகர் கேவலமாக இருக்கிறது. கேவலமான செய்தி, ஒரு நடிகர் ஒரு நிகழ்ச்சி செய்கிறார். அந்த நிகழ்ச்சிக்கு ரெண்டு முஸ்லிம் பெண்கள் அவளுடைய தாயோடு செல்கிறார்கள். அந்த ரெண்டு முஸ்லிம் பெண்களிடத்திலும் அந்த திரைப்பட நடிகர் சில கேள்விகளை கேட்கிறார். அந்த முஸ்லிம் பெண்மணிகள், உங்களுடைய பிடித்த நடிகர் யார் என்று கேட்கிற பொழுது ஒரு நடிகருடைய பெயரை சொல்கிறது. இன்னும் ஒரு நடிகரை சொல்லி இவரை பிடிக்குமா என்று இளைய மகளிடத்தில் கேட்ட பொழுது அந்த இளைய மகள் ஹிஜாபை அணிந்து கொண்டு சோலை கட்டிக்கொண்டு அந்த பிள்ளை சொல்கிறது. அந்த நடிகருடைய பெயரை கேட்டவுடன் அந்த பிள்ளை சொல்கிறது, அவர் என்றால் எனக்கு உசுரு, அவர் போன்று மாப்பிள்ளை பார்ப்பதற்குத்தான் உம்மாவிடத்தில் சொல்லியிருக்கிறேன் என்று அந்த பிள்ளை உம்மாவை பார்க்கிறது. உம்மாவும் ஹிஜாபை அணிந்து கொண்டு சிரிக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதரை ரோல் மாடலாக எடுக்க வேண்டிய இந்த சமுதாயம், அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனைகளுக்கு எடுக்க வேண்டிய சமுதாயம் எங்கே போய் கொண்டிருக்கிறது? பெற்றோருடைய கண்காணிப்பு, பெற்றோருடைய கவனிப்பு தேவையாக இருக்கிறது. நம்முடைய பொறுப்பு வெறுமனே பேர் வைப்பதும் அல்லது கேட்கிற விஷயங்களை வாங்கி கொடுப்பதும் அல்லது பாடசாலையை சேர்த்து விடுவது மாத்திரமல்ல, அந்த பிள்ளைகளை அவதானிக்கிற, அந்த பிள்ளைகள் எங்கே போகிறார்கள், யாரோடு சேர்கிறார்கள், அவருடைய நடவடிக்கைகள் என்ன என்பதை பார்க்க வேண்டிய பொறுப்பு நம்மை சார்ந்திருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, கல்வியை சரியான முறையெல்லாம் கொடுத்தோம் என்று சொன்னால் கல்வி சுவர்க்கத்துக்கு வழிகாட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் சொன்னார்கள், மை யுரிதுல்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன், யாருக்கெல்லாம் நலவை கொடுக்கிறானோ, யாருக்கெல்லாம் நன்மை நாடுகிறானோ, அவருக்கு மார்க்கத்தினுடைய விளக்கத்தை கொடுக்கிறான். மார்க்க விளக்கம் கொடுக்கப்பட்ட பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை மாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. கல்வி சுவர்க்கத்தோடு சம்பந்தப்படுகிறது. நபிகளார் சொன்னார்கள், மன் சலக்க தரீக்கன் எல் தமிசு ஃபீஹி இல்மன், யார் கல்வியை தேடி அறிவை தேடி செல்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தினுடைய பாதையை லேசுபடுத்துகிறான். கல்வி சாதாரணமானதல்ல, சுவர்க்கத்தை நோக்கி ஒரு மனிதன் அழைத்து செல்லக்கூடிய ஊடகமாக கல்வி இருக்கிறது. கல்வியை சரியான முறையில் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஊட்டினால், பண்பாட்டோடு சேர்த்து ஒழுக்கத்தோடு சேர்த்து நம்முடைய பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுத்தால் அந்த பிள்ளை சுவர்க்கத்துக்கு செல்வதற்கான பாதையை நாங்கள் இலகுபடுத்தி கொடுக்கிறோம். கல்வி கொடுக்கலையா, அந்த பிள்ளை எடுத்த ஒழுக்கம் இருக்காது, பண்பாடு இருக்காது. அந்த பிள்ளை வந்து ஒரு முரட்டு பிள்ளையாக, ஒரு பிடிவாதம் பிடித்த பிள்ளையாக, ஒரு தந்தைக்கு கட்டுப்படாத பிள்ளையாக அந்த பிள்ளை மாறும். அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே கல்வி இன்றை கொடுக்கப்படுகிறது. அந்த கல்வி மார்க்கத்தோடு கலந்த கல்வியா என்பதை நாம் விளங்க வேண்டிய தேவை இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, உண்மையில் மார்க்கத்தோடு அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு கொடுக்கப்பட்ட கல்வியினுடைய ரிசல்ட் பெருமேறு என்ன என்பதை அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே ஒரு வரலாற்று சம்பவத்தை சொல்லி காட்டுகிறான். என்ன தெரியுமா? ஒரு மார்க்கத்தை சரியாக தெரிந்த ஒரு பிள்ளை, மார்க்க கல்வி ஊட்டப்பட்ட பிள்ளை தன்னுடைய தந்தைக்கு எப்படி அடிபணியும் என்பதை அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய பெற்றோர்களுக்கும் உதாரணமாக அல்லாஹ் சொல்கிறான். எப்படி? அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே ஒவ்வொரு பெற்றோருக்கும் உதாரணமாக சொல்கிறான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை அல்லாஹ் ஒவ்வொரு மகனுக்கும் உதாரணமாக சொல்கிறான். எப்படி வரலாறு? நம்மளை போன்ற சாதாரணமான திருமணம் முடித்து ஒரு வருடத்தில், ரெண்டு வருடத்தில், ஐந்து வருடத்தில், பத்து வருடத்தில் கிடைத்த பிள்ளைகளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த அளவுக்கு என்றால், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மலக்குமார்கள் நன்மாரம் சொல்ல வந்த பொழுது அந்த மனைவி சொன்னார்கள், நான் அதாவது தள்ளாடுகிற ஒரு மூதாட்டியாக இருக்கிறேன், வயசு போன பெண்ணாக இருக்கிறேன், எனக்கு எப்படி குழந்தை பிறக்க முடியும்? அந்த அளவுக்கு தள்ளாடுகிற வயசில் பிள்ளை பிறக்கிறது. அந்த பிள்ளையை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே வகிரக்குகிறான். பாப்பா சொல்கிறார், யாபுனைய, என்னுடைய அருமை மகனே, இன்னி அராபில் மனாமி அன்னி அதுபவுக்க,
உன்னை அல்லாஹ்வுக்காக அறுத்து பலியிட வேண்டும் என்று நான் கனவு காண்கிறேன். யார் சொல்வது? பாப்பா மகன் சொல்றாங்க. எப்படி? தள்ளாடுகிற வயசுலதான் மகன் கிடைக்கிறாரு. பலம்மா பலகமாக அவர் பருவது அடைகிறார். அப்ப வாப்பா மகன் அழைச்சி, மகனே என்னுடைய உன்னை வந்து அல்லாவுக்காக நான் அறுக்க போகிறேன்னு சொன்ன உடனே மகன் என்ன சொல்லியிருக்கணும்? உங்களுக்கு என்ன தேவையில்லாத வேலை பைத்தியமா முடிச்சுக்கு, உங்களுக்கு நான் எத்தனை வயசுக்கு பிறகு கிடைச்சிக்கிறேன், என்ன அறுக்க போறீங்களா அப்படியே கேட்டாரு. இல்ல சொன்னார் என்ன தெரியுமா? யா அபதி, என்னுடைய அருமை தந்தையே, இஃப் அல் மா துஅமர், உங்களுக்கு ஏவப்பட்டது ஏதோ அதை செய்யுங்கள். சதஜுதுனி இன்ஷா அல்லாஹு மின சாபிரீன், மர்மையில் உண்மையான பொறுமையாளர் ஒருவராக என்னை பெற்றுக் கொள்வீர்கள். யார் சொன்னது? மகான் சொல்கிறார் வாப்பாவுக்கு. ஏன் சொன்னாரு? அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சரியான முறையில் விளக்கப்படுத்திய தந்தை, அதை சரியான முறையில் விளங்கிய மகன், அவர் வாப்பாவு கட்டுப்படுகிறார். கட்டுப்படுகிற விதத்தை பாருங்கள். அல்லாஹ்வுக்காக அறுத்தாலும், மார்க்கத்துக்காக தந்தை எதை சொன்னாலும் கேட்பேன் என்று சொல்லக்கூடிய பிள்ளைகளை பெற்றோர்கள் உருவாக்கினால் அதுதான் மிகப்பெரிய வெற்றியாக இருக்கிறது, அதுதான் பெற்றோருடைய பொறுப்பாக இருக்கிறது. இதுல இன்னும் ஒன்று, பெற்றோர் என்கிற பொழுதோ வெறுமனே தந்தை மாத்திரம் பொறுப்பல்ல, தாயும் பொறுப்பாக இருக்கிறது. வீட்டிலே தாய் சரியில்லையா, பிள்ளை சரியில்லாமல் போகும். இந்த இஸ்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் இந்த அளவுக்கு வர்றதுக்கு காரணம் என்ன? தந்தை தாய் நல்ல தாய், ரெண்டு பேரையும் கொண்டு போய் பாலைவனத்தில் விட்டால் என்ன கேட்டார்கள் அந்த மனைவி? யா இப்ராஹிம், அல்லாஹுல்லதி அமரக பிஹாதா, உங்களை இப்படி விட்டுட்டு போறீங்க நம்மள, இதுக்கு அல்லாஹ் தான் ஏவினானா? அதான் கேள்வி. எங்கப்பா விட்டுட்டு போறீங்க, எங்களை யார் பார்க்கறதெல்லாம் இல்ல, இப்படி விட்டுட்டு போறதுக்கு அல்லாஹ் தான் சொன்னானா? ஆம் என்ற உடனே போங்கண்டாங்க. அப்படி மனைவியை உருவாக்கினால், மார்க்கப்பட்டுள்ள மனைமார்கள் இருந்தால் மார்க்கத்தை சரிவர பின்பற்றுகிற பிள்ளைகள் உருவாகுவார்கள். மனைமார்கள் இல்லையா, பிள்ளைகள் மார்க்கத்தை சரிவர பின்பற்ற மாட்டார்கள். ஏன் தெரியுமா? அதற்கும் அல்லாஹ் திருமறை குர்ஆன் உதாரணத்தை சொல்றான். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி, அவரிடத்துல மார்க்கம் இல்ல, அல்லாஹ்க்கு பயந்த மனைவி அல்ல. எனவே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்ட சமுதாயத்தை கப்பலில் ஏத்தி விட்டு மகனை அழைக்கிறார். என் அருமை மகனே, இருக்க மானா, எங்களோடு கப்பலில் ஏறிக்கொள்ளப்பா. மகன் சொல்கிறார், உங்களோட நான் வரமாட்டேன், வெள்ளம் வந்தால் இதோ இருக்கிறது மலை, அந்த மலைக்கு சென்று என்னை பாதுகாத்துக் கொள்வேன். ஏன் சொன்னாரு? அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிற மனைவி இல்ல, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிற மனைவி இல்லாதால பிள்ளை அப்படி பிள்ளையாக மாறுகிறது. நல்ல தாயை தெரிவு செய்கிற பொறுப்பு நமக்கு இருக்கிறது. நல்ல தாயை அந்த பிள்ளைக்கு நாம் உருவாக்கி கொடுக்கிற பொழுது அந்த பிள்ளை சிறந்த பிள்ளையாக வளரும். வாப்பா அழைக்கிறார், மகனே வந்து ஏறிக்கொள். சொல்லுகிறார், முடியாது. அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யா ரப்பி, என்னுடைய ரப்பே, இன்னபனி மின் அஹ்லி, என்ற மகன் என்ற குடும்பம் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மகன் பாசம் கேட்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், யா நூஹு, நூஹே, இன்னஹு லைஸ மின் அஹ்லிக, அவன் உங்கட குடும்பம் இல்ல. ஏன் தெரியுமா? வைன்னஹு அமலுன் கைரு சாலிஹுன், அவன் செயல்பாடு மோசமானது, எனவே உங்களோட குடும்பம் இல்லை என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, வீட்டில் மனைவி சரியில்லையா, புள்ள நல்லா வராது. பெற்றோர்கள் ரெண்டு பேருமே பிள்ளைகளுடைய பொறுப்புதாரிகள். பொறுப்புகள் குறித்து மறுமையில் விசாரிக்கப்படுவோம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயத்திஹி, ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். உங்களுடைய பொறுப்புகள் குறித்து மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். வீட்டினுடைய தலைவர் பொறுப்புதாரி, மனைவி பிள்ளைகள் குறித்து விசாரிக்கப்படுவீர்கள். வீட்டினுடைய மனைவி பொறுப்புதாரி, கணவன் கணவனுடைய பிள்ளைகள் சொத்து குறித்து விசாரிக்கப்படுவாள். எனவே சகோதரர்களே, நாம் எல்லோருமே பொறுப்புதாரிகள். நம்முடைய வருங்கால சந்ததிகள் நல்ல தலைமைத்துவத்தை ஏற்று நடக்கக்கூடிய, தலைமைத்துவத்தை சரியான முறையிலே பேணக்கூடிய, அல்லாஹ்வுக்கு பயந்த, சொர்க்கத்தை நோக்கி செல்லக்கூடிய, நம்முடைய மௌத்துக்கு பிறகு நமக்காக துவா செய்யக்கூடிய, நம்முடைய கபறுகளை துவா என்கிற ஒளியால் நிரப்புகிற பிள்ளைகளாக ஆக வேண்டுமாக இருந்தால் கல்வியை, ஒழுக்கத்தை, பண்பாட்டை நம்முடைய பிள்ளைகளை கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரம் கிடையாது, இன்றைக்குள்ள மிகப்பெரிய முசீபத்,
மிகப்பெரிய சோதனை தெரியுமா? நாம் எல்லோருமே இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய விஷயத்திலே அசாதாரணமாக இருக்கிறோம், நாங்கள் அக்கறையற்று இருக்கிறோம். அதுல மிக முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், நம்முடைய எல்லோருடைய வீட்டிலும் கணனி இருக்கிறது, கையடக்க தொலைபேசி இருக்கிறது. ஒரு மாணவன் பாடசாலைக்கு செல்ல ஆரம்பிக்கிற பொழுது கையிலே தொலைபேசிகள் இன்றைக்கு மலிந்திருக்கிறது. ஆனால் அது தவிர்க்க முடியாத ஒரு காரணமாக இருந்தாலும் கூட அந்த பிள்ளையினுடைய தொலைபேசியினுடைய கண்டக்ட் தொடர்புகள் எப்படி இருக்கிறது, யாரோடு பேசுகிறது, எங்கே செல்கிறது, அந்த பிள்ளையினுடைய கூட்டாளி யார் என்பது குறித்து கட்டாயமாக பெற்றோர்கள் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இன்றைக்கு பார்க்கிற காட்சிகள், கேட்கிற காட்சிகள், சந்திக்கிற காட்சிகள் எல்லாமே மோசமாக இருக்கிறது, யாரையும் நம்ப முடியாமல் இருக்கிறது. சென்ற 2 தினங்களுக்கு முன்னால் காத்தாங்குடியிலே ஒரு கொலை நடக்கிறது. 9 வயசு சிறுமி கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்படுகிறாள். யாரால் தெரியுமா? குடும்பத்தில் உள்ள மிக நெருக்கமான சொந்தக்காரரால். அன்பான சகோதரர்களே, அந்த அளவுக்கு காலம் கெட்டிருக்கிறது. நாங்கள் நம்முடைய பிள்ளை கணனியோடு தனிமையான ரூமிலே தனி அறையிலே இருந்தால் அந்த பிள்ளை எதை பார்க்கிறான், என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்பதை அவதானிக்க வேண்டியிருக்கிறது. பொதுவாக வீடுகளை பொறுத்த வரைக்கும் கணனி பாவிப்பதாக இருந்தால் பொதுவான, அதாவது தனி அறைகளில் வைக்காமல் ஹோல்களிலே வைத்து அந்த கணனிகளை எல்லோரும் அவதானிக்கிற அமைப்பிலே வைப்பது கடமையாக இருக்கிறது. கையலக்க தொலைபேசியா, அது யாருடைய நம்பர்களுக்கு டயல் பண்ணப்படுகிறது, யாரோடு தொடர்புபடுகிறது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கிறது இல்லையா? நல்ல கல்வியும் ஒழுக்கமும் பண்பாடும் கொடுக்கப்படாமல் வளர்க்கப்பட்ட பிள்ளைகளுடைய நிலைமை என்ன தெரியுமா? 22 வயசு வரைக்கும் வளர்த்தேன், 22 வருடங்களும் அந்த பிள்ளை கேட்பதையெல்லாம் வாங்கி கொடுத்தேன். அந்த பிள்ளை சந்தோஷமாக இருப்பதற்காக வேண்டி என்னுடைய லீவு நாட்களை, விடுமுறை தினங்களை கூட நான் சம்பாதித்து அந்த பிள்ளை வளர்த்தேன். இன்றைக்கு என்னுடைய மகள் யாரோ ஒருத்தனுடைய டெலிபோன் அழைப்புக்காக காத்திருந்து என்னுடைய சொல்லை கேட்காமல் எனக்கு டாட்டா காட்டிவிட்டு அவனோடு ஓடிவிட்டாள் என்று நினைத்து மனம் வருந்தி தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய முஸ்லீம் சகோதரர்களை பார்க்கிறோமா இல்லையா? என்னுடைய மகனை 20 வயசு வரைக்கும் வளர்த்தேன், ஆனால் யாரோ ஒருத்தருடைய சொல்லை கேட்டுக்கொண்டு எனக்கு மாறுகிறான் சொல்லக்கூடிய பெற்றோர்களை பார்க்கிறோமா இல்லையா? நம்முடைய பொறுப்பை நாம் சரியான முறையில் செய்ய தவறியிருக்கிறோம். அந்த பிள்ளைக்கு ஆரம்பத்தில் அல்லாஹ்வை பற்றி அச்சத்தை ஊட்ட தவறிவிட்டோம். அந்த பொறுப்பை நாம் சரியான முறையில் நிறைவேற்றிருந்தால் நம்முடைய பிள்ளை நமக்கு கட்டுப்படுகிற பிள்ளையாக வளரும், நம்முடைய பிள்ளை நமக்கு பயப்படுகிற பிள்ளையாக வளரும், நம்முடைய பிள்ளை அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனைகளை மதிக்கிற பிள்ளையாக வளரும். அப்படி வளர வேண்டுமாக இருந்தால் கல்வியை, ஒழுக்கத்தை, பண்பாட்டை அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான தேவை இருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, கல்வி இல்லை என்று சொன்னால் அந்த பிள்ளையிடத்திலே ஒழுக்கம், பண்பாடு சீர்கட்டுவிடும், இவைகள் இல்லாமல் போய்விடும். கல்விக்கென்று அல்லாஹு தாலா பல சிறப்புகளை வைத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹு தாலா உங்களுடைய ஈமான் கொண்ட மக்களும் அதே போல கல்வி ஞானம் கொடுக்கப்பட்ட மக்களுக்கும் அல்லாஹ்விடத்திலே பல படித்தரங்கள், சிறப்பான நன்மைகள் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அந்தஸ்து இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே ஈமான் கொண்டு கல்வி ஞானம் கொடுக்கப்பட்ட மக்களுக்கு அல்லாஹ்விடத்திலே அந்தஸ்தும் சிறப்பும் இருக்கிறது. எனவே கல்வி கற்ற பரம்பரையாக, சந்ததிகளாக நம்மை நாம் மாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. கல்வி நம்மை விட்டு தூரமாக இருக்கிறது. கல்வியை சரியாக ஒரு பிள்ளை பெருமாக இருந்தால், அதுவும் மார்க்கத்தோடு சேர்த்து வகையுடைய அறிவையும் அந்த பிள்ளை பெருமாக இருந்தால், அந்த பிள்ளை எந்த பல்கலைக்கழகம் சென்றாலும், எந்த ஒரு நாட்டுக்கு சென்று படிக்க சென்றாலும் அந்த பிள்ளைக்கு அல்லாஹ்வை பற்றி அச்சம் இருக்கும். அந்த பிள்ளை பெற்றோருக்கு செய்கிற கடமைகளை செய்யும். அந்த பிள்ளை சமூகத்துக்கு செய்கிற பொறுப்புகளை செய்யும். அந்த பிள்ளை இன்னொரு என்ன, தன்னுடைய பொறுப்புகளை சரியான முறையில் நிறைவேற்றுகிற பிள்ளையாக, பெற்றோர்களுடைய மானத்தையும் மரியாதையும் காக்கிற பிள்ளையாக அந்த பிள்ளை வளரும். இல்லை என்றால், இவைகளை நாம் கொடுப்பதற்கு தவறிவிட்டோம் என்றால், நாளை நம்முடைய மானத்தையும் மரியாதையும் காற்றிலே பறக்க விடுகிற பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகள் மாறுவார்கள் என்பதில் சந்தேகம் கிடையாது. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நம்முடைய பிள்ளைகளை மார்க்கத்தோடு கலந்த அந்த கல்வியை, ஒழுக்கத்தை, பண்பாட்டை கட்டியெழுப்பக்கூடிய பிள்ளைகளாக, ஒழுக்க கல்வியை அதிகம் அதிகமாக அந்த பிள்ளைகளுக்கு வழங்கி வெறுமனே சடவாத சிந்தனைகளுக்குள் மாட்டிக்கொண்ட பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை உருவாக்காமல், மார்க்கத்தோடு கூடிய, அல்லாஹ்வுக்கு பயந்த, அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாக்களை தன்னுடைய வாழ்க்கையில் மதித்து நடக்கிற
பிள்ளைகளாக, கல்வி அறிவும் ஞானமும் பண்பாடும் ஒழுக்கமும் கொண்ட பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை நாம் உருவாக்குவோம். வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட நல்ல பெற்றோர்களாக, நல்ல பெற்றோர்களை கட்டுப்படக்கூடிய பிள்ளைகளாக நம் அனைவரையும் ஆக்கல் புரிவானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.